உழவன் மகன் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காடைப்பண்ணைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 2 சென்ட் பரப்பளவில் ஷெட்டு போட்டு மாதம் 4000 காடைகள் வீதம் 4 பேட்சாக சேல்ஸ் பண்ணி மாதம் மாதம் 40,000 ரூபா வருமானம் பார்த்துட்ருக்காரு. அதாவது இந்த காடை வளர்ப்பு தொழிலாக இவர் ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக சின்ன லெவலில் தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டுருக்காரு. அதுலேயே இவருக்கு நல்ல ஒரு லாபம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது. அதாவது காடை வளர்ப்பு தொழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லாபகரமான தொழில் தான். பட் இதை பண்ணுறதுக்கு அதிகமான அனுபவமும் நிறைய நுணுக்கங்களும் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு தடவை இழப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதிலேருந்து பின்வாங்கினா ஸோ இது ஃபெயிலியர்ஸில் தான் போய் முடியும். ஸோ அதனால் தொடர்ந்து காடை வளர்ப்பில் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஒரு சக்ஸஸை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் இதில் பார்க்க முடியும். ஸோ அதனால் இன்றைக்கான வீடியோவில் இவங்கக்கிட்ட இவங்களோட காடை வளர்ப்பு அனுபவம் எந்த அளவுக்கு இருக்குது, நம்மளும் எப்படி ஒரு சின்ன லெவலில் காடை பண்ணை ஸ்டார்ட் பண்ணுறது, அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும், காடையோட பராமரிப்பு என்ன, அதோட மார்க்கெட்டிங் என்ன அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவல்களை இன்றைக்கான வீடியோவில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கங்கண்ணா. வணக்கம் பிரதர். முதல்ல உங்களோட பேர், அதுக்கப்புறம் நம்மளோட ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுங்க. என்னுடைய பேர் வந்து முருகேசன். நான் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் மலம்பட்டி கிராமத்தில் நம்மளோட பண்ணை அமைஞ்சிருக்கு. சரி, ஓகேங்கண்ணா. இப்போ காடை பண்ணிட்டு இருக்கீங்க, எத்தனை வருஷமாக அந்த காடை பண்ணிட்டு? காடை பண்ணை வந்து 1 வருஷமாக வச்சுருக்கோம். சரி, ஓகேங்கண்ணா. ஃபஸ்ட்டு எப்படி ஆர்வம் வந்து இந்த காடை பண்ணை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிங்க? டவுன் டைமில் சும்மா ஐடியாவில் இருந்தோம். அந்த டைமில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணால், ஆக்சுவலாக ஏற்கனவே வந்து நம்ம எதாவது பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் இருந்தது. இப்போ நிறைய பேர் வந்து இந்த காடை பண்ணை நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து காடை பண்ணை தொடங்கணும். நம்ம முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம முட்டை மாடியில் ஆரம்பித்தோம். முட்டை மாடியில் வைக்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தோம். நம்ம சரியான காற்றோட்டம் இல்லை, காடை வந்து நல்ல ஒரு க்ரௌத் இல்லாமல் இருந்தது. இப்போ முட்டை மாடியில் ஸ்பேஸும் கம்மியாக இருந்தது. அதனால் நம்ம இப்போ மறுபடியும் காடை பண்ணை வந்து கீழே நம்ம க்ரௌண்ட் ஃப்ளோரில் நம்ம போட்டோம். சரி, ஓகேங்கண்ணா. இப்போ கீழே வந்து போட்டிருக்கீங்க, மேலே இருக்குது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஆனால் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முட்டை மாடியில் தான் பண்ணுறாங்களேண்ணா. நிறைய பேர் பண்ணுறாங்க, பட் நம்மளால் மேலே ஏறி இறங்கி முடியலை. ஸோ நம்ம வசதிக்காக வந்து நம்ம மாற்றிக்கிட்டோம் கீழே. இப்போ கீழே எத்தனை சென்ட் பரப்பளவுலண்ணா காடை பண்ணிட்டுருக்கீங்க? காடை வந்து ஒரு 2 சென்ட்ல வச்சுருக்கோம். சரி, ஓகேங்கண்ணா. எத்தனை காடைகள் வளர்த்துட்ருக்கீங்க? இப்போ வந்து ஒரு பேட்சுக்கு வந்து 1000 காடை வளர்த்துட்ருக்கோம். ஒரு பேட்சுக்கு 1000 காடை, அது என்னென்னா பேட்ச்? பேட்சுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 பேட்சாக பிரிக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து டேவல் செக்கு ஃபஸ்ட் வீக் வாங்குவோம். நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு டேவல் செக் வாங்குவோம். இது அப்படியே வந்து ப்ரூடிங்லேருந்து இறக்கி விட்டு அடுத்து மாற்றிடுவோம். நம்ம எப்படி 4 பேட்ச் வச்சுருந்தோம்னா தான் நம்ம மீட்டு கொடுக்கும்போது கண்டினியூவாக கொடுக்க முடியும். இப்போ பேஜ் பை பேஜாக மந்த்து வந்து பார்த்திங்கன்னா 4000 காடையை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இதையே ஃபுல் டைம் ஜாபாக பண்ணிட்டுருக்கீங்களா இல்லை பார்ட் டைம் ஜாபாக? பார்ட் டைம் ஜாபாக தான் பண்ணிகிட்ருக்கோம். இது கூட நம்ம பண்ணலை, நம்ம ஒய்ஃப் தான் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் ஒய்ஃப் தான் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஒரு ஹெல்ப் மட்டும் தான் பண்ணுறோம் அவங்களுக்கு வந்து. ஸோ இந்த மாதிரி நம்ம காடை வளர்க்குறோம்லண்ணா, காடையில் வந்து எத்தனை வகைகள் இருக்குது, நம்ம எந்த வகையான காடையை நான் வளர்க்கு? காடைகள் வந்து 2 வகைகள் இருக்குது, ஜப்பானிய காடை, நாட்டுக்காடை. நம்ம பண்ணிட்டுருக்க ஜப்பானிய காடை, நாட்டுக்காடையை வளர்க்க முடியாது. ஏன்னா அது கவர்மெண்ட் வந்து தடை பண்ணியிருக்காங்க. அது போக அது நம்ம வளர்க்க முடியாது. நம்ம அதிகமான பறக்கும் தன்மை கொண்டது, அது வந்து நல்லா அதை வளர்க்க முடியாது. இப்போது காடை கறியில் என்னென்ன மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்ன பர்பஸ்க்காக நம்ம அதை மீட்டாக எடுத்துக்கணுன்னா? காடையில் வந்து பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் கிடையாது, நல்லா ப்ரோட்டீன் வந்து கூட இருக்குது. உடம்புக்கு நிறைய நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு மருந்து மாதிரி அதை சொல்லிட்டு நம்ம நாட்டுக்கோழியில் நாட்டுக்கோழியை விட அதிகமான சத்து கொண்டல் கொண்டது காடை. சரி, ஓகேங்கண்ணா. காடை வளர்ப்புக்குள்ளே நிறைய பேர் வந்து இழுத்து மூடிட்டு போனதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ காடையோட மார்க்கெட்டிங் தான் மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா ரேட்டு கட்டுப்படி ஆக மாட்டேங்குது அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ உங்களோட மார்க்கெட்டிங் எப்படின்னா இருக்கீங்க, உங்களுக்கு கரெக்டாக சேல்ஸ் ஆகுதுங்களா இல்லை எப்படிங்க? மார்க்கெட்டிங்லாம் நல்லாயிருக்கு காடையை பொறுத்தளவுக்கு. இல்லை ஒரு தொழில் பண்ணோம்னா லாபமும் வரும் நஷ்டமும் வரும். அதுக்காக லாபத்தை மட்டும் நம்ம சொல்லக்கூடாது, நஷ்டமும் வந்தாலும் அதை ஏற்றுக்கிறணும் நம்ம. அப்படின்னா தான் நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியும். இப்போ லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பனி காலம் இருந்தது, நிறைய காடைகள் வந்து மாட்டாலிட்டி ஆச்சு. இப்போ நம்ம அதெல்லாம் நம்ம சமாளித்து தான் வந்திருக்கோம். நம்ம இப்போ ஒரு 2 சென்ட் பரப்பளவில் வந்து காடைக்காக ஷெட்டு போட்டிருக்கீங்களாண்ணா. ஸோ இந்த ஷெட்டை வந்து எப்படி நான் கட்டமைச்சிருக்கீங்க? ஷெட்டு பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்து ஹாஸ்பிட்டல் ஷெட் போட்டிருக்கோம். சுற்றி வந்து இந்த மாதிரி வலைகள் பண்ணி சுற்றி, அதாவது வேறு விலங்குகள், பூனை, எலி இந்த மாதிரி விலங்குகள்லேருந்து நம்ம காடையை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கோம். கீழே பார்த்திங்கன்னா கீழே தரையில் வந்து மஞ்சு போட்டிருக்கோம். நம்ம மஞ்சள் போட்டிருக்கோம். அதுபோக ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கரு, ஃபில்டரு எல்லாமே வச்சு நம்ம பாதுகாத்துட்ருக்கோம். சரி, ஓகேங்கண்ணா. அந்த மஞ்சு எதுக்காக போடணும்? மஞ்சு வந்து காடையோட ஹீட்டு, அதாவது தரையில் கடக்கையில் வந்து அந்த கழிவுகளை வந்து அப்சர்வ் பண்ணாது. அந்த தரைய கழிவுகளை அப்படியே சேர்ந்து கிடக்கும். மஞ்சு வந்து போடையில் பார்த்திங்கன்னா அந்த கழிவுகளை வந்து இழுத்துக்கிறோம், அந்த ஈரப்பதம் இருக்காது. அதுக்காக வந்து போட்டிருக்கோம் நம்ம. இந்த ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கரு, ஃபீடரு இதெல்லாம் எங்கே நான் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க? இந்த ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர், ஃபீடர்லாம் பார்த்திங்கன்னா மதுரையில் நேச்சுரல் இன்டிகேட்டர் ஃபார்ம்னு சொல்லி மிஸ்டர் அருண் ஒருத்தர் வச்சுருக்காரு, அவர்கிட்ட வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்.
இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேட்சாக பிரிச்சிருக்கீங்க, ஒவ்வொரு பேட்சுக்கு 1000 காடை வச்சுருக்கீங்க. மொத்தமாக இதில் எத்தனை காடைகள் நான் வளர்க்கலாம்? இதில் நம்ம 4000 காடை வளர்க்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஷெட்டையே நீங்கள் கட்ட போட்டிருக்கோம். சரி, ஓகேங்கண்ணா. இப்போது ஒரு காடைக்கு ஷெட்டுக்குள்ளே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும்? ஒரு காடை வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 6 காடை வளர்க்கலாம் நம்ம. அதை விட ஸ்பேஸ் கம்மியாக இருந்தாலும் காடை வந்து சீக்கிரமாக வளராது, ஸ்பேஸ் அதிகமாக இருந்தாலும் காடை வளராது. நிறைய பேர் கூண்டு முறையை வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கிறாங்க காடை வளர்ப்பில். கூண்டு முறையில் போகும்போது அடுக்கடுக்காக நம்மளால் நிறைய காடைகள் வளர்க்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு ஷெட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணி இதுக்குள்ளே காடைகள் விட்டு வளர்க்குறீங்க? கூண்டு முறையில் பண்ணும்போது அதோடைய என்ன சொல்ற எரிசக்தி வந்து வீணாகாது. கூண்டு முறையில் வளர்க்குறது வந்து சீக்கிரத்திலே காடை வந்து பெரிய காடையாக ஆயிரும் நமக்கு. வெயிட் நம்ம நினைக்கிற கெயின் வந்து வந்துடும். பட் நமக்கு வந்து இந்த ஆள்கொல்லி முறை வந்து தான் நல்லது அப்படின்னால இதில் வளர்த்துட்ருக்கோம் நம்ம. நமக்கு இது வந்து அதாவது சூட்டபுளாக இருக்குது, அதனால் அதை வளர்த்துட்ருக்கோம். இப்போ வாங்கிட்டு வரும்போது எத்தனை நாள் சிக்ஸ் ஆனால் வாங்க? டேவோல் சிக்ஸ் பிறந்த குஞ்சை தான் அப்படியே வாங்கிட்டு வந்து வளர்க்குறோம் நம்ம. பிறந்த குஞ்சு என்ன ரேட்டுனா வரும்? பிறந்த குஞ்சு ஒரு குஞ்சோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ரேட் 8 ரூபா. ஆ, 8 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரோம் நம்ம. சரி, ஓகேங்கண்ணா. வாங்கிட்டு வந்தோடனே எத்தனை நாள் ப்ரூடிங்கில் வச்சுருப்போம்? ப்ரூடிங்கில் வந்து நம்ம 7 நாள் வச்சுருப்போம் நம்ம. நம்ம அதாவது ஒரு குஞ்சுக்கு ஒரு வாட்ஸ் வீதம், எத்தனை குஞ்சு நம்ம 1000 குஞ்சு வாங்கிட்டு வரோம், 1000 குஞ்சுக்கு 1000 வாட்ஸ் பல்பு போட்டு ப்ரூடிங் போட்டு 7 நாள். மழைக்காலங்களாக இருந்தால் 7 நாள், வெயில் காலங்களாக இருந்தால் 4 நாள் இருந்தால் போதும் நம்மளுக்கு. 90 டிகிரி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி நம்ம கொண்டு வரோம். இதுக்கிடையில் இப்போ எவ்வளோ சிக்ஸ் வாங்கிட்டு வருவீங்க? நம்ம 6 வந்து 1000 சிக்ஸ் வாங்கிட்டு வரோம். அதில் மார்ட்டாலிட்டி ஆகுறது ஏதாவது இருக்குங்களா? மார்ட்டாலிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு மார்ட்டாலிட்டி கார்டு கம்மி பண்ணிக்கலாம். 1000 சிக்ஸ் வாங்கிட்டு வரோம்னா மினிமம் ஒரு 50 குஞ்சு டெத் ஆகலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம கையை பிடிச்சிடும் நம்மளுக்கு. 7 நாள் கழித்து இப்படி இந்த செட்டுக்கு வந்து கொண்டு வந்துடுவீங்க. சரி, ஓகேங்கண்ணா. இப்போது காடைகளுக்கு எந்த மாதிரியான தீவனம்லாம் கொடுக்குறீங்க? காடைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃப்ரீ ஸ்டார்டர் தான் கொடுத்துட்ருக்கோம். வேறு சில பண்ணைகளில் 15 நாளைக்கு அப்புறம் வந்து ஸ்டார்டர் கொடுக்குறாங்க. பட் ஆனால் நம்ம அது ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஸ்டார்டர் மட்டும்தான் கொடுக்குறோம், வேறு எதுவுமே கொடுக்கல நம்ம. ஏன்னா நீங்கள் வந்து ஃபீடு காஸ்ட்டை கம்மி பண்ணணும் அப்படின்ட்டு என்றைக்குமே திங்க் பண்ணது இல்லையா? ஃபீடு காஸ்ட்டை கம்மி பண்ணால் நம்மளுக்கும் காசு மிச்சமாகும். அகெயின் அந்த மாதிரி நீங்கள் என்றைக்குமே ஃபீடு காஸ்ட்டை மிச்சம் பண்ணணும்னு நினச்சோம்னா காடை 28 நாளில் 26 நாளில் வர்ற காடை வந்து பார்த்திங்கன்னா 30 நாள் கழிச்சு வரும். நம்ம காஸ்டிங் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இதுதான் பெஸ்ட். எந்த அளவுக்கு தீனி எடுத்துக்கும்? ஏன்னா நான் காடை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக தீனி எடுத்துக்கும், பயங்கரமாக தண்ணி குடிக்கும்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அது எந்த அளவுக்கு தீனி எடுத்து தண்ணி குடிக்கும்? காடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு காடை நம்ம டேவோல்லேருந்து நம்ம சேல்ஸ் பண்ணுற வரைக்கும் வந்து ஒரு 400 கிராம் வந்து சாப்பிடும். ஒரு காடை வந்து எடுத்துக்கிறக்கூடிய ஃபீடோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 400 கிராம் எடுத்துக்கிறோம். 400 கிராம் எடுத்துக்கிறோம். ஒரு கிலோவோட ரேட் என்ன? கிலோ வந்து இன்றைக்கி ரேட் மார்க்கெட் ரேட்டில் 46 ரூபா 50 பைசா வருது. 46 ரூபா 50 பைசா? இது சரி, ஓகேங்கண்ணா, நான் பின்னாடி வரேன். சரிங்களா? சரி, ஓகேங்கண்ணா. இப்போ காடைக்கு எந்தெந்த மாதிரியான நோய் தாக்குதல்லாம் வரும்? ஸோ அதை எப்படி நீங்கள் சமாளிக்கும்? காடைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோயின்றது வந்து பெருசாக வரல. இயற்கையாகவே அது வந்து நோய் எதிர்ப்பு அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது. இந்த சில மழைக்காலங்கள்லையோ சில வெயில் காலங்கள்லையும் பார்த்தீங்கன்னா சளி பிரச்சனை வரும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லியோடானிக் புரோட்டான் அப்ளாட்டி நம்ம டெட்ராசைக்ளின் பவுடர் இதில் கொடுத்து சரி பண்ணிடுவோம். சரி, ஓகேங்கண்ணா. இப்போது காடைகளில் ஆண் காடை பெண் காடை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? காடைகளில் ஆண் காடை பெண் காடை கண்டுபிடிக்கிறது மிக எளிது தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா காடையோட கழுத்து பகுதியில் புள்ளி புள்ளியாக இருந்தால் அது வந்து பெண் காடை, புள்ளி இல்லாமல் சாம்பலாக பிளைனாக இருந்தது அப்படின்னா அது ஆண் காடை. இப்போது காடை பிறந்ததுலேருந்து நம்மளுக்கு கறிக்கு எவ்வளோ நாளில் நான் ரெடியாகும்? காடை பிறந்ததுலேருந்து 24 நாளில் ரெடி ஆகிரும். ஸோ 24 நாளில் ரெடி ஆகிரும். 24 நாளிலேருந்தே நீங்கள் சேல்ஸ் பண்ணாருமா? 24 நாளிலேருந்து 28 நாளில் சேல்ஸ் முடிச்சிடும் ஒரு பேட்ச் வந்து. சரி, ஓகே. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பேட்ச் வந்து அப்படியே கண்டினியூவாக போய்கிட்டே இருக்கும். சரி, ஓகேங்கண்ணா. இப்போது முட்டை இடணும் அப்படின்னா எத்தனை நாள் ஆகும்? முட்டை இடணும்னா 45 நாள் கழிச்சு முட்டை இடும். அதாவது பிறந்ததுலேருந்து 45 நாள்? ஆமாம், கரெக்டாக. சரி, ஓகேங்கண்ணா. ஏன் அப்போது நீங்கள் முட்டைக்காக பண்ணாமல் நீங்கள் மீட்டுக்காக பண்ணுறீங்க? முட்டைக்காக பண்ணாலும் முட்டையும் நல்ல லாபம் தானே? முட்டையும் நல்ல லாபம் தான். ஃபியூச்சரில் பண்ணிக்கலாம்னு ஒரு ஐடியா. ஃபஸ்ட்டு இப்போதைக்கு ஃபஸ்ட்டு இப்படி போயிட்டே இருக்கட்டும், அப்புறம் ஃபியூச்சரில் வந்து நம்ம பண்ணிக்கலாம்னு ஒரு ஐடியா. இப்போது காடை வளர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ டெம்பரேச்சர் தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது எப்படின்னா எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம காடைக்கு உருவாக்கி கொடுக்கணும்? காடைக்கு டெம்பரேச்சர்னு பார்த்திங்கன்னா அந்த 7 நாள் மட்டும்தான் நம்ம 96 டிகிரி வந்து ஃபாரன்ஹீட் வந்து நம்ம கொடுக்கணும் நமக்கு அந்த 7 நாள். அது போக காற்றோட்டம் எந்த அந்த 7 நாளைக்கு அப்புறம் வந்து காடைகள் வந்து காற்றோட்டம் எந்த அளவுக்கு இருக்கோ நல்லா சுத்தமான காற்று இருக்கோ காடைகள் வந்து நல்லா வளரும். அந்த 7 நாள் மட்டும் டெம்பரேச்சர் கொடுத்தா போதும், அப்புறம் தேவையில்லை. காடையோட மொத்த ஆயுள் எவ்வளோண்ணா? ஆயுள் காலம் வந்து 1 இயர். 1 இயர் வரைக்கும் வந்து ஒரு காடை வந்து இருக்கும். இப்போது 28 நாளுக்குள்ளே நீங்கள் சேல்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னீங்க. 28 நாளுக்கு மேலே நம்ம வச்சுருந்து தீவனம் கொடுத்துட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்? 28 நாளைக்கு மேலே வச்சுருந்தா நம்ம ஃபீடோட ரேட்டு வந்து கூடிடும் நம்மளுக்கு. ஸோ நம்ம கையை தான் பிடிக்கணும், நஷ்டம் தான் ஆகும்.
இப்போ 28 நாள்ல காடைகள் ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுங்க, இப்போ ஒரு வாரத்தில் எத்தனை கிராம் வெயிட் இருக்கும்? அந்த 28 நாளுக்குள்ள எப்படியும் ஒரு 4 வாரம், ஸோ அந்த 4 வாரத்தில் ஒவ்வொரு வாரத்துக்கும் எவ்வளோ எவ்வளோ வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்? டே ஓல்ட் சிக் நமக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா 8 கிராம்லேருந்து 10 கிராம் வரைக்கும் இருக்கும். அது 1 வீக் ப்ரூடிங் விட்டு இறக்கையில் 50 கிராம் வந்துடும். 15 டேஸில் 100 கிராம் வந்துடும். நம்ம 28 டேட்ஸில் வந்து ஒரு 180லேருந்து 200 கிராம் ரீச் பண்ணிடுவோம். நம்ம சேல்ஸ் கொடுக்குறது வந்து 180லேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம. ஸோ 180லேருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு அதிகமாக வருமா காடை வந்து? அதிகபட்சம் எத்தனை கிராம் வரைக்கும் வரும்? காடை 300 கிராம் வரைக்கும் வளரும். நம்ம அந்த தாய்க்காடைகள்லாம் பேரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 300 கிராம் வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வளர்த்து கொடுக்கலாமே, ஏன் வெயிட் கொஞ்சம் கம்மியாக வளர்த்து? இல்லை நமக்கு அப்படிலாம் வளர்த்து கொடுத்தா நமக்கு நஷ்டமாயிரும். நம்மளுக்கு காடையை வந்து அதாவது கேஜி கணக்கில் நம்ம கொடுக்குறது கிடையாது. கேஜி கணக்கில் கொடுக்குறதுனா நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் எத்தனை நாள் வேணாலும் வச்சு வளர்த்து நம்ம கொடுக்கலாம். நம்ம குவான்டிட்டி கணக்கில் தான் கொடுக்குறோம். ஸோ காடையோட வந்து நம்ம அதனால் நம்ம வந்து 180 கிராமில் கொடுத்துறோம் நம்ம. ஸோ அதுக்கு குறைவாக கொடுத்தாலும் ஒரே ரேட்டு தான், அதுக்கு அதிகமாக கொடுத்தாலும் ஒரே ரேட்டு தான். கரெக்ட் கரெக்ட். ஆமாம், வெயிட் கம்மியாக கொடுத்தாலும் அதே தான், கூட கொடுத்தாலும் ரேட்டு அதே ரேட் தான். இப்போது ஒரு காடை என்ன ரேட்டுங்க போயிட்டுருக்கு? இன்றைக்கி காடை ரேட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரேட் 40 ரூபா போயிட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு நாளைக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் மாறி? ஆமாம் கண்டிப்பாக, நம்ம அந்த பாய்லர் கோழி மாதிரியே ஒவ்வொரு நாளும் வந்து ரேட் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஒரே ஃபிக்ஸட் ரேட் இருக்காது. திடீர்னு பார்த்தீங்கன்னா டவுனாக கூட ஆகலாம், 32 கூட வரலாம் கடையோட ரேட்டு. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்லாம் பார்த்தீங்கன்னா 46 வரைக்கும் போயிடுச்சு. இப்போ மறுபடியும் குறைஞ்சிருக்கு. இன்னும் வெயில் காலம் வரும்போது இன்னும் குறைய கூட செய்யலாம். இல்லை நம்ம ரேர் காடை வந்து ரொம்ப சேல்ஸ் அதிகமாக இருந்தால் இன்னும் கூட கூட செய்யும். அது ஃபிக்ஸட் ப்ரைஸ் வந்து கிடையாது நம்மளுக்கு. ஸோ இப்போதைக்கு மீட்டுக்காக தான் கொடுத்துட்ருக்கீங்க. இப்போது நீங்கள் மொத்தமாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? ஏன்னா இதில் செலவுகள்லாம் போக உங்களுக்கு எந்த அளவுக்குண்ணா இதில் லாபம் கிடைக்கும்? செலவுகள் பார்த்தீங்கன்னா செலவுகள் போக ஒரு காடைக்கு 10 ரூபா கிடைக்கும். சரி ஓகே. இப்போ 1000 காடை வளர்க்கும் போது மாதம் வந்து வாரம் வந்து 10,000 ரூபா கிடைக்கும் நம்மளுக்கு. அப்போது மாதம் வந்து பார்த்தீங்கன்னா லாபம் மட்டுமே ஒரு 40,000 ரூபா கிடைக்கும். 40,000 ரூபா கிடைக்கும். முன்னாடி ஒரு ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, நான் அதுக்கப்புறம் கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு காடை வந்து பார்த்தீங்கன்னா 400 கிராம் ஃபீட் எடுக்குது. அப்படி பார்க்கும்போது அதுக்கு வைக்கிற தண்ணி, நம்மளோட மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு, சிக்ஸோட ரேட்டு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் செலவாக ஒரு 10 ரூபா கிடைக்குது அப்படின்றீங்க. அப்படி பார்த்தாலும் லாபம் இருக்குங்களா? கண்டிப்பாக இருக்குது நம்மளுக்கு. எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு இந்த மார்ட்டாலிட்டி ஆகுறது எல்லாமே வந்து அதோட வருமானம்லாம் நம்மளுக்கு அடியாகும்ல. மார்ட்டாலிட்டியை நம்ம குறைச்சா மட்டும்தான் நம்ம கடை பண்ணையில் வந்து ஜெயிக்க முடியும். மார்ட்டாலிட்டியை குறைக்கலாட்டி நம்ம கடை பண்ணையில் ஜெயிக்கவே முடியாது. மார்ட்டாலிட்டி அதிகமாகிருச்சு அப்படின்னா நமக்கு லாஸ் கையை தான் பிடிக்கும். நம்ம முதலுக்கே மோசம் போயிடும் நம்மளுக்கு. இப்போ வெளி எதிரிகளால் எதுவும் காடைக்கு பாதிப்பு இல்லைங்களா? இப்போது இந்த காடையை விரும்பி சாப்பிட வர்றது, காடைக்கு டேமேஜ், இடையூறுகள் கொடுக்கறது, அந்த மாதிரி எதுவும் இல்லைங்களா? கண்டிப்பாக இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்காக தான் நம்ம இறங்க முடியாத அளவுக்கு இந்த வலை போட்டு வச்சுருக்கோம். சுற்றி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கேப்பே இருக்காது எந்த இடத்துலையுமே. எதுவுமே உள்ளே இறங்க முடியாது. ஸோ இறங்குற மாதிரி இருந்தால் நம்ம காடைகள் கண்டிப்பாக பூனை எலி தீண்ட தான் செய்யும். அது வராத அளவுக்கு நம்ம பாதுகாக்கணும். சரிங்கண்ணா. இப்போ காடை வளர்ப்பில் செய்யக்கூடாத தவறுகள் அப்படின்னா நீங்கள் என்ன நல்லா சொல்லுவீங்க? காடை வளர்ப்பில் செய்யக்கூடாத தவறுகள் வந்து காடை வந்து ஒரு பேட்ச் விட்ட இடத்துலே அடுத்த அந்த காடையை வந்து விடக்கூடாது. ஒரு 15 நாள் வந்து அதை மருந்தடித்து காய போடணும் அந்த ரூமை வந்து. அதுக்கப்புறம் தான் நம்ம காடையை விட்டோம்னா தான் அந்த காடையை வந்து வளரும், இல்லைன்னா காடையை வளராது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காடையை வந்து 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 6 காடை தான் வளர்க்கணும். 6 காடைக்கு மேலே வளர்த்தாலும் அந்த காடை வந்து வளராது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பென்சிங் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கணும். அந்த மாதிரி இல்லாட்டி நம்ம பூனை எலி இந்த மாதிரி தொல்லைகள்லாம் நமக்கு இதாகும். இப்போது சுற்றமாக எந்த அளவுக்கு நம்ம நம்ம காடையை வந்து சுத்தமாக வச்சுக்கிறணும், அந்த இடத்த வந்து சுத்தமாக வச்சுக்கிறணும். அந்த ட்ரிங்கரு ஃபீடரு எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி டெய்லி வாஷ் பண்ணி டெய்லி சுத்தமான குடிநீர் வந்து அதுக்கு கொடுக்கணும். சுத்தமான ஃபீடு சுத்தமான நீர் கொடுத்தோம்னா காடை நல்லாயிருக்கும். சரி ஓகேங்கண்ணா. இப்போது காடைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போயாவது ஒரு ஃபெயிலியராக எப்போயாவது நீங்கள் சந்திச்சிருக்கீங்க? கண்டிப்பாக நான் சந்திச்சிருக்கேன், நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கேன் இந்த 1 இயரில். இந்த பார்த்திங்கன்னா இந்த பனிக்காலங்கள்லாம் காடை வந்து குளிர்க்கு வந்து ஒன்று மேலே ஒன்று ஏறி அப்படியே பார்த்திங்கன்னா அந்த மூலையில் அப்படியே அமைங்கி பூராமே கீழே உள்ள காடை எல்லாமே வந்து இறந்துடும். இப்போ நமக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 காடை இறந்து போச்சு. அதெல்லாம் நம்ம சமாளித்து தான் வந்திருக்கோம் நம்ம. அப்போது லாபம் வந்தாலும் ஃபேஸ் பண்ணணும், நஷ்டம் வந்தாலும் ஃபேஸ் பண்ணணும், எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருந்துக்கணும். ஆமாம், ஒரு தொழில் பண்ணும்போது லாபமும் வரும் நஷ்டமும் வரும். நம்ம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். சரிங்கண்ணா. ஸோ நாங்கள் வந்து கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் டான் பதில் சொன்னீங்க. ஒரு சின்ன லெவலில் நல்ல லாபகரமான ஒரு இதுதான் பண்ணியிருக்கீங்க, பட் அதில் நிறைய ஃபெயிலியர்ஸும் இருக்குது, லாபமும் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே எங்கள் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஷேர் பண்ணுங்க. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றிங்கண்ணா.